சேலத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பழனிசாமி கலந்து கொண்டார். சட்டமன்ற அழுத்த தீர்ப்பின்படிதான் இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கப்படுகிறது. பலமுறை திரு செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை. அதனால் அவரை நேரிலே சந்தித்து அவருடைய இல்லத்திலே விசாரிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே அவர் நேர்மையானவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலம், திரு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டு முறை இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. ஒரு முறை ஆளுடைய அண்ணாவை அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார். மற்றொரு முறை என்கேகேபி ராஜா அவர்களை அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்களுடைய அம்மா தலைமையிலே அமைச்சரில் இடம்பெற்றிருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதையெல்லாம் வரலாறு. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார், வழக்கு இல்லையா, வழக்கு பதிவு செஞ்சா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்புகிறார். வழக்கு பதிவு செஞ்சா ராஜினாமா செய்ய வேண்டியது இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் மீது கூட வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஏறி படிக்கட்டு ஏறி அவர் வழக்கை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கைது செய்யப்பட்டு கைது எண் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கைதியாக இருப்பவர் எப்படி அமைச்சராக நீடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. அவர் தார்மீக பொறுப்பேற்று, இன்றைய முதலமைச்சர் தார்மீக நீதியாக பொறுப்பேற்று அவருடைய அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்க வேண்டும் என்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம். அந்த பிரதிபலிப்பை தான் நான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றேன்.